மலேசியாவின் புதிய பிரதமராக முஹியத்தின் யாசின் இன்று பதவியேற்றுக் கொண்டார் அந்நாட்டின் இஸ்தானா நெஹ்ராவில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பாரம்பரிய கருப்பு உடை அணிந்தபடி எழுபத்தி இரண்டு வயதான முஹியத்தின் யாசின் பதவியேற்றுக் கொண்டார் அந்நாட்டின் தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் மற்றும் தலைமைச் செயலாளர் ஜுக்கி அலி ஆகியோர் முன்னிலையில் பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அந்நாட்டின் பிரதமராக இருந்த மகதீர் முகமது அண்மையில் தமது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் இதையடுத்து புதிய பிரதமராக அந்நாட்டு முன்னாள் உள்துறை அமைச்சரான முஹியத்தின் யாசினை மலேசிய மன்னர் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அகமது ஷா நியமித்தார் மக்களின் நலன்களை பாதுகாக்க நாட்டுக்கு உடனடியாக அரசு தேவை என மன்னர் சுல்தான் அப்துல்லா தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார் புதிய பிரதமராக முஹியத்தின் யாசின் பதவியேற்றுள்ளதையடுத்து கடந்த ஒரு வார காலமாக மலேசியாவில் நிலவி வந்த அரசியல் பரபரப்பு நீங்கியுள்ளது